வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. எந்த டேட்ல எக்ஸாக்டா ஆரம்பிக்க போகுது, யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்கிற நியூஸ் தவிர, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ், ஒரு 8 கண்டஸ்டன்ட் கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட்ஸோட பேரு என்கிட்ட இருக்கு. நம்ம சேனல்ல இது வரைக்கும் தொடர்ந்து பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், ரிவ்யூ அப்டேட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னுமே இந்த சேனல்ல பிக் பாஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால ஸ்லாம் புக் 1 அப்படிங்கிற சேனல்ல தான் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட ரிவ்யூ அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய சிம்பு வந்து அல்டிமேட் பிக் பாஸ் அல்டிமேட் ஹோஸ்ட் பண்ணாரே, ஸோ அவர் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை கமல் சாரே பண்ணுவாரா, இல்லை வேற யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஹேஷியங்கள் இருந்தாலும், கமல் சார் சைட்லேருந்தும் விஜய் டிவி சைட்லேருந்தும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமல் சார் தான் இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 6 முழு சீசனையும் ஹோஸ்ட் பண்ண போறாரு. இது தொடங்கும் தேதி அக்டோபர் 2 அந்த லான்ச், கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதோட ப்ரோமோ ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தோட இறுதியிலையோ இல்லை செப்டம்பர் 1 இல்லை 2 வந்து கன்ஃபார்மாக பிக் பாஸோட அந்த ஐ லோகோ ரிவீல் ப்ளஸ் ப்ரோமோவும் வந்துடும். ஓகே, இப்போ கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்ப்போம். போன சீசனில் வந்து ஒரு சொதப்பல் நடந்துட்டதா பிக் பாஸ் டீம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சர்ச்சைக்குரியவர்களாக இல்லை, அவங்க எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டாங்க, அதனால் அந்த வந்து ஒரு ஹீட் இல்லாமல் போச்சு ஷோவில். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் புதுமுகங்கள், அக்ஷரா நம்மளுக்கு தெரியாது, ஐக்கி பெரிய தெரியாது, யாரையுமே தெரியாது, ஏன் ராஜுவை கூட நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, சரியா? ஸோ பிரியங்கா அண்ணாச்சி மாதிரி சில தெரிஞ்ச முகங்களை வச்சு தான் அந்த ஷோவை ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் வந்து அந்த ஷோ வந்து நீர்த்து போய் அந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் ஷோ வந்து முடிஞ்சிச்சு. சீசன் 5 இந்த ஃப்ளாப்பை அனலைஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி வந்து சர்ச்சைக்குரிய கண்டஸ்டன்ஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக ஹிட் ஆகி சக்க போடு போட்ட விக்ரம் திரைப்படத்தில் நடித்த அந்த மோர்னிங் பிஜிஎம்லாம் வரும்ல, ஸோ மோர்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர்னிங் ஸ்டார் மாயா கிருஷ்ணன், இவங்க வந்து ஒரு மாடல் ப்ளஸ் இப்போ ஒரு நடிகை, இவங்க பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கன்ஃபர்ம்டு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ யாராவது வருவாங்கல்ல ஒவ்வொரு சீசன்லையும், இப்போ ஆரிலாம் வந்தார், ரியோலாம் வந்தார், அந்த மாதிரி ஹீரோக்களில் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜ்மல் கோ படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து அதுக்கப்புறமா அவர் நிறைய படங்கள்லாம் நடித்தார். அஜ்மல் அப்படிங்கிற அந்த நடிகர் வந்து பிக் பாஸ் சீசன் 6 வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாரு. அடுத்தது, போன வருஷம் தாமரை செல்வி வந்தாங்கல்ல, தாமரை செல்வி வந்து ஒரு கிராம கலை பின்னணியிலேருந்து வந்தாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்குமே போனாங்க, சரியா? இப்போ அதே ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது விஜய் டிவி சைட்லேருந்து, விஜய் டிவி ப்ராடக்ட்டுன்னு நிறைய பேர் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்க, விஜய் டிவியால் வளர்த்து விடப்பட்ட செந்தில் கணேஷ் அவர் வந்து டைட்டில் வின்னர். அவரோட மனைவி அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏ புள்ள செவத்த புள்ள அப்படின்லாம் அந்த பாடல்கள்லாம் பாடினேன், இந்த சாமி கூட அவங்க தான் பாடினாங்கன்னு நினைக்கிறேன், இந்த புஷ்பால் அவரை பாட்டு பாடின ராஜலட்சுமி, அவங்க வந்து கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இவங்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு விஜய் டிவி கண்டஸ்டன்ட், அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஜய் டிவி கண்டஸ்டன்ட் தான். இவர் வந்து ரக்ஷன், நிறைய வந்து ஆங்கராக ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறையா இப்போ படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, அவரே ஹீரோவாக கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரக்ஷன் வந்து சூப்பர் சிங்கர், இந்த ஜோடி, கலக்கப்போவது யாரு, இந்த மாதிரி பல ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ண ஒரு பயங்கர பிரபலமான ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போன தடவை வந்து பிரியங்கா இறக்குன மாதிரி, அதுக்கு முன்னாடி ரியோ இறக்குன மாதிரி, இந்த வாட்டி மாக்காப்பாவை இறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அதுதான் நடக்கலை. அதுக்கு பதிலாக ரக்ஷனை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பெண், ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டோட கணவர் ஒருத்தர் வந்து இந்த வாட்டி பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா பயங்கரமான க்ளூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, கார்த்திக் குமார் இவர் வந்து வானம் வசப்படும் நிறைய படங்களில் வந்திருக்காரு, யாரடி நீ மோகிலாம், அமெரிக்கா மாப்பிள்ளையாக வருவார், இப்போ ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கார். இவர் பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவர்,
ஆர்ஜே சுசித்ராவின் முன்னாள் கணவர், அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து இப்ப இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸ். அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்தையடி பாதையில அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் கனா படத்தில். அந்த படத்தில் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு. ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன், தர்ஷன். நீங்கள் உடனே அந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ தர்ஷன் கிடையாது, இது வேற தர்ஷன், இவர் வரப்போகிறாரு. இதை தவிர ஒரு ரெண்டு பேர், இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு மாடல், அஜய் மெல்வின் அப்படிங்கிற ஒரு, இப்படி தான் நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த செட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் யாருங்கிற அந்த அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளும் ஸ்லாம் புக் ஒன் அப்படிங்கிற சேனலில் தான் வரும். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ், ஸ்லாம் புக் ஒன் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதர் மீரான். வணக்கம்.